ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு புது கொரியன் மூவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மூவி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலி ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட காசை கொடுத்து ஏமாந்துடுறாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய நஷ்டமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வீடு இல்லாமல் போயிடுச்சு. அதனால அவங்க சீப்பான ஹோட்டல்ஸ்லையும் சாவனாலையும் தான் காசு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு பெரிய வசதியான வீடு கிடச்சிருது. யாரோ ஒருத்தவங்க அவங்களை நம்பி அந்த வீடை கொடுத்துட்டு போயிருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கு அவங்க ஆசாசியாக கட்டின வீடை இந்தாங்க இந்த வீடு எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்களா? அப்போ இந்த வீடு உங்களுக்கு கிடச்சதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தவொடனே நம்ம ஹீரோ ஹீரோயினும் அவங்களோட குழந்தையோட ஒரு நல்ல வீட்டில் உட்காந்துருக்காங்க. இது ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ஹாஸ்டல். ஸோ இத்தனால அவங்க இங்கே திறந்துருக்காங்க. பின்னாடி யாராவது தெரிஞ்சுட்டு இருக்காங்க, அவங்கள யாரும் யோசிக்காதீங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினும் இந்த வீட்டு விட்டு கிளம்ப போகிறாங்க. அதனால அவங்க அடுத்து இந்த வீட்டில் தங்க வர போகிறவங்க இந்த வீட்டை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இந்த வீட்டு விட்டு கிளம்புறதுக்கு மனசே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை. புதுசாக வந்தவங்க இவங்களை விட அதிகமாக காசு கொடுத்து இந்த வீட்டில் இருக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க வீட்டு விட்டு கிளம்பியாகணும். இது விட குறையில் அஃபோர்டபுளான வீடு வேறதும் கிடையாது. அதனால இப்போ அவங்க அடுத்து எங்கே போகிறாங்கன்னா, சவுனாவில் போயிட்டு காசு கட்டி அங்கே இருக்காங்க. அங்கே ஒரு நாளைக்கு இவ்வளோ அவ்வளோன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க இருக்காங்க. சவுனால நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம், அங்கே கொஞ்சம் சாப்பிடலாம், அங்கேயே தூங்கிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால அங்கே போய் அவங்க தங்கிக்கிறாங்க. கோ ஒன் காசுக்காக வீடு வீடாக போய் நோட்டீஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கா. அது மூலியமா அவன் சம்பாதிக்கிறா. இவளோட ஹஸ்பண்ட் ஹன் ஒரு டெலிவரி பாயா இருக்கான். இவங்களோட காசு காண போயிட்டதுனால இவங்க இவ்வளோ பெரிய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஹன் நம்ம ஊர்ல ஸ்விக்கி சமட்ட மாதிரி அந்த ஊர்ல ஒரு ஃபுட் டெலிவரி சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அடிக்கடி ஒரு பாட்டிமா இவங்க கிட்ட சாப்பாடு ஆர்டர் பண்ணுவாங்க. அப்ப இவன் கொண்டு போய் கொடுப்பான். அந்த பாட்டிக்கு அவனுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. ரொம்ப க்ளோஸ் இல்லைனாலும் அந்த பாட்டிமா ரொம்ப தனியா வாழ்றதுனால அவங்க கேட்கற ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பான். அன்னைக்கு ஒரு நாள் அந்த பாட்டி சாப்பாடுக்கு அதிகமாக காசு கொடுத்துட்டாங்க. பாட்டி நீங்க அதிகமாக காசு கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஹன் சொல்றான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல தம்பி அந்த டிப்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி, ஆமா தம்பி உன்னோட ஹைட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சிருது. ஹன்னோட ஃபேமிலி ஒரு ரியல் எஸ்டேட் காரன் கிட்ட காசு கொடுத்து ஏமாத்துட்டாங்க. அவன் ஹெல்ப் பண்றன்ற பேர்ல காசு தூக்கிட்டு ஊரை விட்டே ஓடிட்டான். கோவன் உனக்கு எத்தனையோ வாட்டி கால் பண்ணி எடுக்கவே மாட்டேன்றான். அவனோட ஆஃபீஸும் டெய்லி பூட்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறா. அதுக்கப்புறம் ஹன்னும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறா. ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கேன் கேக்குறப்ப நான் கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறா. உடனே அவங்களும் சைன் போட்டு ஒரு கேஸ் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு 9-10 மணி மாதிரி ஆயிடுது. அவங்களுக்கு இப்ப வீட்டுக்கு போறதுக்கு வீடு இல்ல. திரும்பவும் சாவனா இல்லாட்டி லாட்ஜ் அந்த மாதிரி தான் போய் தங்கி ஆகணும். அதுக்கப்புறம் கோவன் என்ன சொல்றான்னா, சரி விடு, நானே பஸ் பிடிச்சி சவுனாக்கு போய்க்கிறேன், நீ வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ அவங்க வந்துரு அப்படி சொல்லிடுறா. பஸ்ல போக கூட அவகிட்ட காசு இல்ல. அதுக்கப்புறம் ஹன் கொஞ்சம் சேர்த்து வச்ச காசை அவகிட்ட கொடுக்குறான். அப்புறம் அவளும் கிளம்பி போயிடுறான். டெய்லி கோவன் அவளோட குழந்தைய தூக்கிட்டு சவுனால தான் வந்து உட்காந்துருப்பா. லேட் நைட்ல ஹன்னும் வந்து சேர்ந்துப்பான். குழந்தைக்கு பால் தேவைப்படுறதுனால மில்க் பவுடரை கூட்டிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் பிடிக்கிறதுக்கு குழந்தைய அங்கே விட்டுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சவுனால இருக்கவங்க எல்லாம் அச்சோ குழந்தைக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கோவன் யாரோடயோ குழந்தைக்கு அடிபட்டுச்சு நினைச்சுக்கிறா. ஆனா கடைசியில ஒத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அடிபட்டது இவளோட குழந்தைக்கு தான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துட்டுறா. அப்புறம் ஹன் வரான். என்னாச்சு, ஏன் நீ குழந்தைய ஒழுங்கா பத்திரமா பாத்துக்கலையா அப்படின்னு கேக்குறான். உனக்கும் எந்த அடியும் படல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கோவன் என்ன சொல்றானா, எனக்கு எந்த அடியும் படல, குழந்தைக்கு தான் அடிபட்டுருச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு கேக்குறா. அதுக்கு ஹன் என்ன சொல்றானா, என்கிட்ட $40 இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா வெறும் $40 தான் இருக்கா, என்கிட்ட இருக்கிற காசு சேர்த்தா கூட $80 தாண்டாது. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு குத்து மதிப்பா ஒரு $230 ஆச்சும் ஆகும். அவ்வளவு காசு நம்ம கிட்ட இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயாச்சும் கேட்டுப்பாரு அப்படின்னு கோவன் சொல்றா. அதுக்கு ஹன்னும் சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹன் அவன் வேலை பாக்குற டெலிவரி சர்வீஸ்ல அட்வான்ஸா பணம் கேட்டுடுறான். அதுக்கு அந்த ஓனர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு ஹன், நீ வேலைக்கு வந்து சேர்ந்து ஒரு 6 கூட ஆகல. அது மட்டும் இல்லாம நீ பார்ட் டைம் ஜாப் தான் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் காசு வாங்கிட்டு காசு கொடுக்காமல போயிருக்காங்க, உன்னை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்காமல விட்டுறாரு. இருந்தாலும் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல அவனோட பையன் ஓரிம்காக $224 ஃபீஸ கட்டிடுறான். காசு கொடுத்து உதவி பண்ணதுக்கு உன்னோட பாஸுக்கு நான் நன்றி சொன்னேன் சொல்லிடு அப்படின்னு கோவன் சொல்றா. ஆனா கடைசி வரைக்கும் பாஸ் காசு கொடுத்துருக்க மாட்டாரு. ஹன் வேற மூலியமா இந்த காசை வாங்கியிருக்கான். ஆனா கோவன் கேட்டா பாஸ் கொடுத்தாருன்னு சொல்லிட்டான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டேரக்டா மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டு கோவனை கூட்டிட்டு அந்த பாட்டியோட வீட்டுக்கு வந்துடுறான். இது யாரோட வீடுன்னு தெரியல, நீ பாட்டி கூட்டிட்டு வந்து உட்காரச்சிருக்க, நம்ம எதுக்கு இங்க இருக்கும் அப்படின்னு கோவன் கேக்குற. அதுக்கு ஹன் என்ன சொல்றானா, இது எனக்கு தெரிஞ்ச பாட்டியோட வீடு, நான் தான் அவங்களுக்கு அடிக்கடி சாப்பாடு டெலிவரி பண்ணுவேன், அவங்களுக்கு நான் பர்சனலா நிறைய உதவி பண்ணிருக்கேன். அதனால இப்ப அவங்க யூஎஸ்க்கு போயிருக்காங்க, அவங்க வர வரைக்கும் நம்ம இங்க இருக்க சொல்லியிருக்காங்க, நம்ம இங்க இருக்கலாம். வீடு ரொம்ப நாள் எம்டியா இருந்தா ஒரு ஸ்மெல் வரும்ல, அது அவங்களுக்கு பிடிக்காதான், அதனால நம்ம இங்க இருக்க சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டிக்குன்னு சொந்த பந்தம் இந்த ஊர்ல யாருமே இல்ல, அவங்களோட பேர பசங்க தான் யூஎஸ்ல இருக்காங்களா, அவங்கள பாக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு ஹன் சொல்றான். ஓ அப்படியா, சரி அப்படின்னு கோவன் சொல்றான். இருந்தாலும் அவளுக்கு என்ன சந்தேகம்னா, வீட கொடுத்துட்டு போற அளவுக்கு க்ளோஸ் அந்த பாட்டி அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹன் கோவனுக்காக சமைக்க போயிடுறான். அந்த நேரத்துல கோவன் வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹன் கேக்குறானா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறப்ப, இல்ல வீட்டை தான் சுத்தி பார்த்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹன் என்ன சொல்றானா, சரி எல்லா பொருளையும் தொடத வா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு. மொட்டை மாடியில கோவன் நின்றுட்டு ஹன்னு கூப்பிடுறா. அதுக்கப்புறம் ஹன்னு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்றானா, எனக்கு என்னமோ இந்த வீட்டை பார்த்தாலே பயமா இருக்கு, அக்கம் பக்கத்துல எல்லாம் யாருமே இல்ல, ரொம்ப அமைதியா இருக்கு, யாரும் அழுவுற சத்த வர கேக்குது. ஆமா அந்த ஒரு ரூம் மட்டும் ஏன் பூட்டி இருக்கு அப்படின்னு அவ கேக்குறா. அதுக்கு ஹன் என்ன சொல்றானா, அந்த பாட்டியோட ரூம் அதுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ள மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவங்க ரூமுக்கு அவங்க பெர்மிஷன் இல்லாம வேற யார் போனாலும் உங்களுக்கு பிடிக்காதான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு கோவனை கீழே கூட்டிட்டு போய் படுக்க வச்சிடறான். கோவன் நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் இவன் மட்டும் நைட்டு தனியா எந்திரிச்சு வந்து அந்த பாட்டியோட ரூமோட கதவெல்லாம் தொடச்சுக்கிட்டு இருக்கான். டோர் நாப் எல்லாத்தையும் ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனும் போய் தூங்கிடுறான். மறுநாள் காலையில் எந்திரிச்சு பாக்குறான், அவன் பக்கத்துல ஓரியமும் இல்ல கோவனும் இல்ல, அப்படியே வீட்டுல யாரும் காலிங் பெல் அடிக்கிற மாதிரியே இருக்கு. பயந்துட்டு எந்திரிச்சு கீழே போய் யாருன்னு பாக்குறான். ஆனா யாருமே இல்ல. கோவன் கிட்ட கேக்குறான், யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றானா, இல்லையே யாரும் வரலையே அப்படின்னு சொல்றான். ஆனா திரும்ப
பத்திரமா கேட்டுட்டே இருக்கான். உண்மையை சொல்லி யாரும் வரலையா அப்படின்னு கேட்கறப்ப அவன் என்ன சொல்றான்னா, ஏன் சந்தேகப்படுறியா, யாருமே வரல அப்படி சொல்லிட்டு, என்ன இந்த பாட்டிமா பால் மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கி வச்சிருக்காங்க, ஊருக்கு போக போறோம் தெரிஞ்சுமா இதெல்லாம் வாங்கி வைப்பாங்க அப்படின்னு நான் கேட்கறேன். அதுக்கு ஹன் என்ன சொல்றானா, அந்த மீன் அவங்க நமக்காக தான் வாங்கி வச்சுட்டு போனாங்க, அவங்களுக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, உன்னை பார்த்து அடிக்கடி சொல்லுவாங்க அப்படின்னு ஹன் சொல்றான். அதுக்கப்புறம் ஹன் வேலைக்கு கிளம்பிடுறான். போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போறானா, இங்க பாரு நான் இப்ப வேலைக்கு போயிட்டு வரேன், வீட்டுல இருக்கிற எந்த பொருளையும் தொடராத, நம்ம வீடு கிடையாது அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பாட்டி உனோட ஹைட் என்னப்பான்னு கேட்டாங்களா, அது எதுக்குன்னா, அந்த பாட்டி வீட்டில் லைட் ஃபியூஸ் ஆயிடுச்சு, புது பல்ப் மாட்டுறதுக்கு ஹன் கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. அன்னைக்கு தான் அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, என்னோட பேரை பார்த்தீங்களா யூஎஸ்ஏல இருக்காங்க, நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கேன், நான் சாவரத்துக்குள்ளே ஒரு வாட்டி உங்களை பார்த்தே ஆகணும் அப்படி சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி கொஞ்சம் கோச்சிக்காத, செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பல்ப் ஃபியூஸ் ஆயிடுச்சு, அதையும் மாட்டி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறானா, இல்லை பாட்டி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் இன்னொரு நாள் வரப்போ அதை மாட்டி கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹன் ஒரு வீட்டுக்கு போய் டெலிவரி பண்ண போயிருக்கான். அந்த வீட்டிலேருந்து ஒரு குட்டி பையன் சாப்பாடு வாங்கிட்டு காசை ஹன்னோட கையில் சொருவிட்டு போயிடுறான். ஹன் ஃபோன் பேசுறதுல பிஸியாக இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் லேட்டாக ரியலைஸ் பண்ணுறான், அந்த பையன் நிறைய காசு கொடுத்துட்டு போயிருக்கான். நம்மகிட்டயே ஏற்கனவே காசு ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம கஷ்டத்தில் இருக்கும், அந்த காசை திரும்ப அந்த பையன் கொடுக்கணுமா என்னன்னு சொல்லிட்டு அவன் கடைசியில் கொடுக்காமலே விட்டுடுறான் அந்த காசை. அதுக்கப்புறம் ஹன் வேலை பார்க்குற அந்த டெலிவரி சர்வீஸில் இவன் கூட சேர்ந்து வேலை பார்க்குற ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் காசு கேட்டு பார்க்குறான், ஆனால் அவங்க அதை தரல. இல்லை ஹன் எங்கள்கிட்டையும் காசு இல்லை அப்படி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹன் கோவனும் நைட் அந்த வீட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏ ஹன், அந்த பாட்டி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருதுல்ல அப்படின்னு நம்ம கேட்குறா. அதுக்கு ஹன் இந்த பதிலும் சொல்லலை. அதுக்கு கோவன் என்ன சொல்கிறான்னா, பாட்டி தான் இப்போ ஊரில் இல்லைல்ல, நம்ம ஃபர்னிச்சர்லாம் கொஞ்சம் நவுத்தி வைப்போமா, நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹன் திட்டுறான், இது ஒன்றும் நம்ம வீடு இல்லைன்னு சொன்னல, நீ நவுத்து வைக்கிறப்ப ஏதாச்சும் பொருள் உடஞ்சிட போகுது, பேசாமல் அமைதியாக இருக்கவும் அப்படி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நைட்டு திரும்பவும் அந்த பாட்டியோட ரூமுக்கு ஹன் போயிருக்கான், ஆனால் என்ன பண்ணான்றதை காமிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்பவும் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஓரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப இவன் அந்த பாட்டியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டுட்டே இருக்கான், ஆனால் இந்த பதிலுமே இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமில் லைட் மினிக்கிட்டே இருக்கு, என்னென்னு உள்ள போய் பார்க்குறான். அப்போ தான் தெரியுது, பாட்டி பல்ப் மட்டும் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. என்னாச்சு பாட்டின்னு தொட்டு பார்க்குறப்ப தான் தெரியுது, பாட்டி இறந்து போயிட்டாங்க. அன்றைக்கே இந்த பாட்டி செகண்ட் ஃப்ளோரில் லைட் ஏரியாவில் பாமாட்டி தெரியான்னு கேட்டாங்க, ஆனால் அவங்க ஒர்க்கு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அதனால் அவங்களே பல்ப் மாட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் ஷாக் அடிச்சு அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் ஹன் தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, ஆனால் மொதல் சீனில் காமிச்சது உண்மைதான், கனவு கிடையாது. அதுக்கப்புறம் ஜன்னல்லேருந்து வாசல் எட்டி பார்க்குறான், கோவன் யார்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான், இவன் பயத்தில் நின்றுட்டு இருக்கான். கோவன் வந்ததுக்கப்புறம் கேட்குறான், யார் வந்தாங்க யார்கிட்ட பேசுனா அப்படின்னு கேட்குறான். ஏ அது வேறு யாரும் இல்லை, அந்த பாட்டி இத்தனை நாள் தனியாக இருந்தாங்கல்ல, ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அவங்களை சோஷியல் கேர்லேருந்து வந்து பார்த்துக்கு வருவாங்களாம், அவங்க தான் வந்துட்டு போனாங்க அப்படின்னு கோவன் சொல்கிறா. அவங்க பாட்டி எங்கன்னு கேட்டிருப்பாங்களே, அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு ஹன் கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான்னா, அவங்க பாட்டி எங்கன்னு கேட்டப்ப அவங்க யூஎஸ்ஏக்கு அவங்களோட பேர பசங்களை பார்க்க போயிருக்காங்க, அவங்க வர வரைக்கும் எங்களை இந்த வீட்டை பார்த்துக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கோவன் சொல்கிறேன். திடீர்னு கோவனுக்கு போலீஸ்லேருந்து கால் வருது, உங்களோட பணத்தை ஆட்டே பாடுவோம் பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த ஹன் கோவன் கிட்டேயும் சொல்கிறா. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, அந்த ஃப்ராடுனால நிறைய பேர் வந்திருக்காங்க, ஹன்னோட ஃபேமிலி மட்டும் கிடையாது. சரி ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து ஒருத்தவங்க மட்டும் வாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம கோவன் போகிறான். அவள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹன் கேட்குறான், போலீஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஃப்ராடு நம்ம எல்லாரோட காசையும் செலவு பண்ணிட்டானா அப்படின்னு போலீஸ் சொன்னார். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். எல்லாரோட பணத்தையும் திருடிட்டு அவன் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கான், நீயும் ஏன் திருடக்கூடாது அப்படின்னு கோவன் சொல்கிறான். உடனே ஹன் என்ன சொன்ன அப்படின்னு ஷாக் ஆகிடுறான். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு கோவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹன் வேலைக்கு போயிட்டான். கோவன் தனியாக குழந்தையோட வீட்டில் இருக்கிறப்ப குழந்தை அழுக ஆரம்பிச்சிருச்சு. குழந்தையோட அழுகை நிப்பாட்டுறதுக்கு அந்த குழந்தை தூக்கிட்டு வீட்டை சுற்றி நடந்துகிட்டு இருக்கா. அப்போ மாடியில் அந்த பாட்டியோட ரூமில் இருந்து தண்ணி கீழே சுட்ட ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு என்ன தண்ணின்னு சொல்லி போய் பார்க்குறா. அந்த பாட்டியோட ரூம் வாசல் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஹன் அந்த ரூமுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியும் ஈரமாக இருக்கு ஏதாச்சும் ஆபத்தாக இருக்க போது நினச்சிட்டு அந்த ரூமுக்குள்ளே போயிடுறா. அடுத்த சைனில் ஹன் வேலை பார்க்குற இடத்துக்கு போய் அந்த ஓனர்கிட்ட என்ன சொல்கிறான்னா, எங்களோட பணத்தை ஆட்டையை போட்டவனை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் அவன் காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறான். அதுக்கு அந்த ஓனர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு புரியுது ஹன், இப்போ உனக்கு பணம் தானே தேவைப்படுது, சரி நான் தரேன், ஆனால் ஒன்று நீ பார்ட் டைம் ஜாபாக வேலை பார்க்காம ஃபுல் டைம் ஜாபாக நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு ஹன்னும் ஓகே சொல்லிடுறான். ஹன் வீட்டுக்கு வந்து பார்க்குறான், வாசலில் சூட்கேஸ் இருக்கு. கோவனும் ரெடியாக குழந்தை தூக்கிட்டு வாசலில் நிற்கிறா. ஏ கோவன் உனக்கு என்னாச்சு, ஏன் சூட்கேஸ்லாம் வச்சுட்டு வாசலில் நிற்கிறேன் அப்படின்னு ஹன் கேட்குறான். அதுக்கு கோவன் சொல்கிற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா, நீ அவங்களை கொண்டுட்டியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹன் என்ன சொல்கிறானா, அப்படின்னா நீ இந்த ரூம் கதவை திறந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். ஓ அப்போ நீ உண்மையில கொண்டிருக்க போல, கொண்டுட்டு இந்த வீட்டில் வந்து உட்கார சொல்கிறியா அப்படின்னு கோவன் கத்த ஆரம்பிச்சிடுறா. உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப அவங்க உண்மையில இறந்து கிடந்தாங்க, நான் கொள்ளல, நான் பார்க்குறப்ப அவங்க இறந்து தான் இருந்தாங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறான் அவனும். அதுக்கு கோவன் ஒத்துக்கே மாட்டேன்றா, ரெண்டு நாள் செத்து கிடக்கிற போன வீட்டில் எல்லாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹன் என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே ஓகே கோவப்படாத, நீ சொல்கிற மாதிரி சாவனாலேயே ஹோட்டலே இருந்துக்கலாம், நம்ம இருந்த தடயத்தை மட்டும் அழைச்சிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு ஹன் உள்ளே போகிறான். ஆனால் கோவனும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்குள்ளே போயிடுறா. அவன் என்ன சொல்கிறான்னா, என்னாலையும் குழந்தைய ஹோட்டல்லையும் சாவனாலையும் வச்சு பார்த்துக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஓரியம்க்கு உடம்பு சரியாக வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் குழந்தைக்கிட்ட திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துடுறாங்க. அப்போ கோவன் என்ன சொல்கிறான்னா, அந்த பாடி ஸ்மெல்லு ரொம்ப மோசமாயிட்டே போகுது, நம்ம என்ன பண்ணலாம், புதைச்சிடலாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வீட்டு கார்டன்லேயே அந்த பாட்டியோட உடம்ப புதைச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வீட்டில் பாட்டியோட ஃபோட்டோவெல்லாம் கோவன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அந்த ஃபோட்டோவில் அவங்க தனியாக தான் இருக்காங்க, கூட யாருமே அவங்களுக்கு இல்லை.
இன்னொரு பக்கம் ஹன் யார்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு அவனோட டெலிவரி சர்வீஸ் ஆஃபீஸோட பின்வாசல் வழியை கேட்டுக்கிட்டே போகிறான். அந்த ஃபோனில் பேசுகிறவங்களும் பின்வாசல் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே உடச்சி உள்ள போயிடுறான். அதோட அந்த சீனை முடிச்சுட்றாங்க. அதுக்கப்புறம் ஹன் வீட்டுக்கு வரான். கோவன் அந்த வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் நவர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹன் கத்த ஆரம்பிக்கிறான், அந்த திங்ஸ் எல்லாம் தொடர்ந்து சொன்னல நீ கேட்க மாட்டேன்ற அப்படி திட்டுறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், நான் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த பாட்டிக்குன்னு யாருமே இல்லை, அவங்க தனியாக தான் இருக்காங்க, அவங்கள தேடி யாரும் வரவும் போகிறது கிடையாது, இங்கே இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாம் நவர்த்தி வைக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீட்டை மாத்திரேன் அவன் கத்துறான். பைத்திய மாதிரி பேசாத கோவன், கார்டனில் ஒரு பாடி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் பச்சு யோசி அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கோவனும் அமைதியாயிடுறா. அதுக்கப்புறம் ஹன் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் திரும்பவும் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் அவன் போய் என்ன பண்ணுறதை காமிக்கிறாங்க. பின்வாசல் வழியாக அவன் ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருக்கிற லாக்கரை உடச்சு அதுக்குள்ளே இருக்கிற பணத்தெல்லாம் திருடிடுறான். திருடிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருந்து உட்காந்துருக்கான். கேட்ட ஆஃபீஸ் பூட்டிருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். இப்போ பாஸ் வந்து பார்த்தாலும் கடை பூட்டிருக்கு, இவன் எப்படி உள்ள போயிருப்பான் யோசிப்பாரு, அதான் இவன் பிளான் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஹன் வீட்டுக்கு வந்து பார்க்குறான். கோவன் தரையை கழுவிட்டு இருக்கா. என்னாச்சுன்னு கேட்கிறப்ப அவள் சொல்றா, இந்த வீடு ரொம்ப அழுக்காக இருந்திருக்கு, ஓரிமுக்கு அதனால இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அதான் தரையை கழுவுறேன் அப்படின்னு அவள் சொல்றா. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயணும், இல்லைனா காயம் இன்னும் பெருசாயிடும் அப்படின்னு கோவன் சொல்றா. அதுக்கப்புறம் திரும்ப ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹன் ஒரு நாள் அந்த பாட்டியோட வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கான். அப்போ அந்த பாட்டியே சொல்லியிருக்காங்க, நீ உன்னோட ஃபேமிலியோட சேர்ந்து இங்கே வந்து தங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹன் அழுதுகிட்டு கேட்குறான், அப்படியா பாட்டி நான் வந்து இங்கே தங்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். சரிப்பா நீங்கள் வந்து இருக்கலாம், உனக்கும் நான் பாட்டி தானே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு போய் ஹன்னும் கோவனும் கறி மீனும் நிறையா வாங்குறாங்க. ஹன் ஆஃபீஸில் ஆட்டை போட்ட காசு வச்சு இவ்வளோ சாப்பாடையும் வாங்குறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு சமைச்சு அந்த பாட்டியை புதைச்ச இடத்துல அந்த சாப்பாடு வச்சு அவங்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் கோவன் ஆசைப்பட்ட மாதிரியே அவளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டை மாற்றிக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த பாட்டியும் இறந்து போயிட்டாங்க, ஸோ அவங்களோட வீடு மாதிரி இதை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூணு பேரும் ஒன்று உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்க, யாருன்னு ஹன் போய் பார்க்க போகிறான். அந்த பாட்டியை பார்த்துக்கிற சோஷியல் கேர்லேருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. நீங்கள் யாரும் அப்படி கேட்குறப்ப ஹன் என்ன சொல்கிறானா, அந்த பாட்டியோட பேர் என்ன அப்படி சொல்கிறான். அவங்க இன்னுமா ஊர்லேருந்து வரல அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ஹன் என்ன சொல்கிறானா, அவங்க யூஎஸ்ஏல செட்டில் ஆகிட்டாங்க, இனிமேல் இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு ஹன் சொல்லிடுறான். நல்லவேளை அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல, அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அப்போ அவங்க திரும்பவும் இங்கே வரமாட்டாங்கல்ல, அப்போ இந்த லிஸ்ட்லேருந்து அவங்க பேர் எடுத்துடுறேன், ஏன்னா இது வயசானவங்களுக்கு மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹன் வீட்டுக்குள்ளே போயிட்டு கோவன் கிட்ட நடந்த விஷயத்தில் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பாட்டியை பார்த்துக்கிறதுக்குன்னு இருந்த ஒரே ஆளுங்க மட்டும்தான், இப்போ இவங்களையும் சொல்லி அமுச்சு விட்டாச்சு, இனிமேல் எந்த பிரச்சனை இருக்காது, யாருமே பாட்டி தேடி வரமாட்டாங்க, நம்ம மட்டும் இங்கே தனியாக ஜாலியாக வாழலாம் அப்படின்னு ஹன் சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவல் ஆகிட்டாங்க. அப்படியே இந்த படத்தை முடிச்சுட்றாங்க. ஹன்னோட ஃபேமிலியிலேருந்து கஷ்டத்தை எப்படி அவன் நீக்கிறான்றதை பற்றி தான் அந்த படம். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அப்படியே உங்களுக்கு அடுத்த என்ன படம் வேணும், என்ன ட்ராமா வேணுன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் கேட்டுருங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.